வைக்கிறதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதா? அவங்களுக்குள்ள அதை பேசி தான் ஒர்க்கப் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒத்துழைப்பே கிடையாது. என்ன சொல்ல போனாக்க, மெட்ரோ வாட்டர்காரங்களை கேட்டாக்க இது வந்துட்டு கான்ட்ராக்டு, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அவங்களுக்கு கான்ட்ராக்டு, அவங்க தான் பண்ணணும், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த அப்படியே ரிப்ளை பண்ணிட்டாங்க. எடுக்க நாங்கள் பண்ண மாட்டோம், அவங்க தான் பண்ணணும் அப்படின்னுட்டாங்க. அவன் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்காரங்க அவனை கேட்டாக்க என்ன எங்கே பைப் போகிறதுனே எங்களுக்கு தெரியாது. அதே நீங்கள் வந்துட்டு இடத்த காமிச்சிங்கனாக்கா நாங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். கனெக்ட் பண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, கனெக்ட் பண்ணி கொடுக்குறோங்கிறாங்க. அவங்க வந்துட்டு மெட்ரோ வாட்டர்காரங்க ஒத்தனையும் வரதில்லை. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இபி வந்து லைன் இந்த மெட்ரோ வாட்டர் இப்போ ஸ்டாம் வாட்டர் போடுறதை தாண்டி வந்துட்டு லைன் போயின்னு இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ வந்து இந்த காங்கிரீட் போடுறதுக்காக அந்த லைனை பிடுங்கி அந்த காம்பவுண்ட் ஆள் ஓரமாக போட்டுவிட்டு காங்கிரீட்டை போட்டாங்க. காங்கிரீட் போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த ஒயர் கேபிள் இருக்கு அது மேலேயும் காங்கிரீட் போட்டாங்க. அது என்ன ஆச்சு, அப்புறம் திருப்பி எடுக்கணும்னாக்க அந்த காங்கிரீட்லாம் நீ அந்த ஒயர் மேலே இருக்கிற இதெல்லாம் இன்சுலேஷன்லாம் பிரிஞ்சு வந்துட்டாங்க. தான் பார்க்கலாம், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்சுலேஷன்லாம் பிரிஞ்சு வந்துடுது. அப்புறம் அதனால் என்ன ஆச்சு, எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே எனக்கு வந்துட்டு பவர் இல்லை. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது, ஏதோ இடத்துல இப்போ கேபிள் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனதர் என்னதுனாக்க அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்துக்கும் இவங்க பண்ணுற இதுக்கும் சரியாக மேட்ச் ஆகலை. கேபிள் ஃபால்ட்டுன்னு வந்துட்டுனா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள்கிட்ட 50 கேபிள் ஃபால்ட்டு இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ஒரு நாள் பார்த்துன்னு வந்து தான் வருவோன்ட்டு. மூணு நாள் ஆச்சு எனக்கு கேபிள் ஃபால்ட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதனால எனக்கு லிஃப்ட் யூஸ் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இதுவாகிடுச்சு. அப்புறம் வந்து அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் ஆகிடுச்சு. இப்போ பாதி இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா சூவரேஜ் லைனே கட் பண்ணி இந்த பிட்டெல்லாம் வந்துட்டு இது தான் தங்கி இருந்தது, சாக்கடை தண்ணி தங்கி இருந்தது. அது அந்த சாக்கடை தண்ணியை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒன்றும் பண்ணலை. அது இதனால் என்ன ஆச்சுன்னா கேவப்பட்ட கொசு. அப்புறம் வந்து இப்போ வந்து தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா ஒரு வண்டி போச்சுன்னா அப்படியே வந்துட்டு டஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து நான் வந்துட்டு எனக்கு 82 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து இந்த ரோடு இந்த டஸ்ட்டு இது பண்ணுறோம், உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு பிளாக் ஆகிடுறது. இன்னும் சரி டஸ்ட்டு அதுக்கு ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலை எனக்கு. இதில் என்னன்னாக்க மூணு டிபார்ட்மெண்ட் வந்து மூணு டிஃப்ரெண்ட் டைவர்ஜன்ட் வியூவில் போயிட்டுருக்காங்க. இது அர்த்தமே இல்லை. மூணு பேரும் சேர்ந்து இது வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ங்கிறது நம்ம பப்ளிக்காக, அந்த மூணு பேரும் சேர்ந்து இங்கேப்பா இந்த இடத்துல ஸ்டாம் வாட்டர் இது போடுறது, ட்ரெயினேஜ் போகிறது, இந்த இடத்துல எல்இபி போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்கனாக்க அவன் தோண்டச்சே பார்த்து எடுத்துப்பான். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சுனாக்க எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டாம் இது மெட்ரோ வாட்டரில் பைப் லைனை உடச்சி எடுத்துட்டாங்க எனக்கு. இப்போ அதனால் இப்போ ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஆச்சு எனக்கு தண்ணி கிடையாது. இப்போ இங்கே இந்த பக்கம் தோண்டச்சு, நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்போ அது இந்த இடத்துல ட்ரைனேஜ் இருக்குது பார்த்தோன்னே. அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா பார்த்து இது பண்ணி அந்த இடத்துல ட்ரைனேஜ் இருக்க பார்த்து அந்த இடத்துல மெதுவாக தோண்டி ட்ரைனேஜ் உடைக்காமல் எடுத்தாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்காரன் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இப்போ பாதி பேர் வந்துட்டு ரெண்டர்டு இப்போ தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. இவங்க வந்து இது பண்ணி ஒரு இடத்துல ஒரு இந்த இடத்துல ரோடு காமராஜ் ஒன்று சயின்ஸ் ஸ்ட்ரீட் தோண்டுறாங்கனாக்க ஒரு இபிலேருந்து மெட்ரோ வாட்டர்லேருந்து அவங்க ஆளுங்க வந்து அப்போ இந்த இடத்துல இது இருக்குது அதனால் பத்திரமா தோண்ட அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அவன் தோண்டுவாங்க. அதை அவங்க என்னன்னாக்க விட்டுட்டாங்க அப்படியே. இவங்க இவனுக்கு தெரியாது, போ அந்த புல்டோசர் போட்டு அடித்தாங்கனாக்கா எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துடுறது. அதனால் என்னாச்சு, இப்போ சஃபரர் இஸ் தி பப்ளிக். கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அடுத்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர தீர்வு பண்ணணும்னா? என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு அவங்க உடனே அதை அட்டன் பண்ணணும். இப்போ நான் வந்து மெட்ரோ வாட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து மூணு வாரம் ஆகுது, இன்னும் வரைக்கும் பண்ணலை. அவங்க அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்துட்டு எங்கள் ஜாப் இல்லை, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அவங்க கான்ட்ராக்டர் ஜாபுங்கிறாங்க. கான்ட்ராக்டர் வந்து என்ன சரி இது பண்ண அவன் வந்து கனெக்ஷன் கொடுத்தான். இப்போ இங்கே பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து உள்ளால் கொடுத்துருக்கான், எங்கள் வீட்டில் வந்து அடியால் கொடுத்துருக்கான். அடியால் கொடுத்ததுனால என்ன ஆகுதுனாக்கா கீழே அப்படி போயிட்டு இப்படி வந்ததுனாக்கா தண்ணி ஏற மாட்டேங்குது. அதனால் எனக்கு சம்புக்கு தண்ணி வரது கிடையாது, சம்பில் ஹேண்ட் பம்புக்கே வரது கிடையாது, தண்ணி வரது கிடையாது. இது வந்து யார் பண்ணணும், மெட்ரோ வாட்டர் வந்து அவங்க சொல்லணும், இல்லைப்பா நீ இந்த மாதிரி உள்ளால் கொடுத்து கொடு அடியால் போச்சுன்னா வராதுன்னு சொல்லணும். அவங்க வந்துட்டு நாங்கள் வரவே மாட்டோம் எங்களுக்குன்னு இல்லை. அதோடு இல்லை இன்னொன்று சொல்லறதுக்கு இதுவாக இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஆளுங்களை வந்து அவங்க தெரியும் என்ன ப்ராப்ளம்னுட்டு
அவள் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க, எனக்கு என் வீட்டில் வந்துட்டு அந்த அதை மாற்றி கொடுக்கறதுக்கு 4000 ரூபா கேட்டாங்க. அந்த பெட்ரோ ஓட்டுற ஆளுங்களை அவங்க இதில் 4000 ரூபா எனக்கு கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் எதுக்கு 4000 ரூபா கொடுக்கணும் அதுக்கு? இதில் இது என்ன கேப்பாவே பார்த்தாக்கோ ஒரு சின்ன ராக்கெட் மாதிரியே இருக்குது. இது இவங்க இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டு நீங்கள் நாங்கள் உடைக்கிறோம், நீங்கள் வந்து நாங்கள் இதில் நாங்கள் பணம் பண்ணிக்கிறோம், நீங்கள் அதில் பணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி இருக்குது அதில். ஏன்னா இது வந்து ஒரு ராக்கெட்டு தான் நான் சொல்லுவேன் கேட்டாக்கே. இதை இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அதே மாதிரி இப்போ இபிக்கு வந்துட்டு அவனை லைனை போட்டு எனக்கு போட்டு கொடுக்கறதுக்கு நான் பணம் கொடுத்தேன். இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் 50 கேபிள் ஃபால்ட் இருக்குது சார், நாங்கள் உங்களுக்கு மெதுவாக தான் வருவோம் அப்படிங்கிறான். ஏன் அப்போ வந்துட்டு நான் எத்தனை நாள், 3 நாளாக ஒரு வாரமாக நான் கதை எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் உட்கார முடியுமா? அதனால் என்ன பண்ணுறான், அவனை கூப்பிட்டு இது பண்ணாக்கா அவனை தனியாக பைசா கொடுத்தாக்க உடனே வந்து பண்ணி கொடுத்தான். அவன் நான் சொன்னேன், அப்புறம் வந்தாங்க பண்ணி கொடுத்தாங்க. அது கூட ஐஎம் நாட் சாட்டிஸ்ஃபைடு பிகாஸ் இது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா ஒரு இடத்துலையும் அவங்க வந்துட்டு தார் போட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, வெறும்னா இன்சுலேஷன் டேப் அந்த மாதிரி அதை போட்டிருக்காங்க. இன்சுலேஷன் டேப்பை இது எத்தனை நாள் நிற்கும்? இன்சுலேஷன் டேப் ஒரு மழை பெஞ்சு இது பண்ணால் போயிடும். மழை பெஞ்சு விற்றுனா என்ன ஆச்சு? இது பாருங்கள், எங்கள் வீட்டில் பாருங்கள், டோரில் இதில் டோரில் அந்த கேட்டில் கட்டி வச்சுருக்காங்க. நான் ஒரு சின்னது அந்த கேட்டை யாராவது தொட்டால் உடனே ஷாக் அடிக்கும். அது நான் இதெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் அங்கே ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இது இது பண்ணுறதா முன்னாடி முன்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வருமுன் காக்கிறது இங்கே எல்லாம் வந்த அப்புறம் தான் காப்போங்கிறீங்க. இப்போ அதை இது வந்து நாங்கள் சொல்கிறதே வந்துட்டு அவங்க கேட்குறது கிடையாது. அதே தான் பெரிய ப்ராப்ளம். என்னென்னாக்கா டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்குறது கிடையாது. அண்டு இதில் வந்து என்னென்னாக்கா நிறையா என்னுடைய இது ஃபீலிங்கில் நிறையா பணம் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. இது அதுதான் வருது. ஏன்னா நான் கொடுத்துருக்கேன், இப்போ எனக்கு வந்துட்டு தண்ணி வரலைங்கிறதுக்கு 4000 ரூபாய் கேட்டாங்க. நான் 4000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டேன்.